இதில் வந்து என்ன இவர் எல்லா நேர்காணலும் சீமானே சீண்டி சீண்டி பார்க்குற மாதிரி இருக்கிறது பல காரணங்களையும் பார்க்குறோம். இப்போ இந்த ஆறாம் தேதி இங்கே என்ன எத்தனாம் தேதி வெளியிட்டு ஆறாம் தேதி எடுத்து தம்பியது, ஆறாம் தேதி எடுத்து ஐந்து நாள் இடைவெளி உங்களுக்கு எதுக்கு? முதல் முதலில் தமிழ்நாட்டில் ஒரு சிலை உடைக்கப்பட்டது ஐயா கலைஞர் சிலை, ஐயா எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கு. இதெல்லாம் உண்மையில் பதிவு பண்ண தம்பி அவர் மூலமே பட சொல்லுங்க பாரு. ஆண்மை உள்ள ஒரு ஊடகவியலாளர் இருந்தால் ஒரு மணி நேரம் பத்து நிமிடம் எடுத்த அந்த முழு காணொலியும் பட சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு, அதை போயிட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. சத்தியம் தொலைக்காட்சியில் ஒரு உங்களுடைய நேர்காணல் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பதிவு எல்லாருக்கும் அனுப்புகிறீங்க. அதில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா என்னுடைய பகுதிகள் பல வந்து வெட்டி ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு வந்து எல்லாருக்கும் நீங்கள் அனுப்புகிறீங்க. அதான்டா என்னோட ஸ்ட்ராட்டஜி. அப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போறீங்களாப்பா, நிறுத்தவே மாட்டீங்களா? இதில் வந்து என்ன இவர் எல்லா நேர்காணலும் சீமானே சீண்டி சீண்டி பார்க்குற மாதிரி இருக்கிறது பல காரணங்களையும் பார்க்குறோம். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி கிறுக்க மாதிரி தெரியுதா? வரையும் கூட என்கிட்டயே வந்து பாப்பா பாப்பா வாப்பா பாப்பா ஈப்பா பாப்பாங்கிறது என்ன அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சரின்னு சார் சரின்ட்டா. இப்போ இந்த ஆறாம் தேதி நீங்கள் என்ன எத்தனாம் தேதி வெளியிட்டு ஆறாம் தேதி எடுத்து தம்பி அது என்னடா வேலை பார்த்துருக்கு நீங்க ஒரு அப்போ சொன்னார் சிலையை உடைப்பேன்னு சொன்னார் கலைவாணர் அரங்கத்து கருத்து கேட்பு கூட்டத்துல. தினம் அஞ்சு ரூபாய் டி ஷர்ட் என்கிட்ட வாங்கிட்டு போற உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன அப்படி பேசுறாரு? அப்படித்தான் சொல்லுவேன். ஐயா கலைஞர் அவர்களுக்கு 81 கோடி ரூபாயில் பேனா நினைவு சின்னம் தேவையா தேவையில்லையா? நீ புடுங்குறது புறாமே தேவையில்லாதான், போய் புடுங்க போ. வைப்பதற்கான என்ன அவசியம் இதை மட்டும் பேசுவோம் என்றுதான் ஒப்பந்தம் போட்டு தான் தம்பி போனேன். சீமானே பேசாதே வெளியே போன்னு சீமானுக்கு எதிராக முழக்கமிடுகிறவர்கள் நோக்கி தான் அவர் போற. போய் ஏன் சத்தம் போடுறீங்க? அப்ப பேசும்போதே இடையூறு பண்ணக்கூடாதுல்ல. எல்லோரும் கூலிக்கு ஆளை கூட்டிட்டு போய் அங்க அந்த அரங்கத்தை நிரப்ப வேண்டிய தேவை என்ன? அப்ப சீமானை இழிவுபடுத்த வேண்டும் கொச்சைப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்துல மட்டும்தான் இவங்க போயிருக்காங்க. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன், சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுரா. இதுல இருந்து 31 லட்சம் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவன் சீமான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் மக்களால் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைவர் தானே, அவருக்கு வைக்க கூடாது நிறைய போறாண்டா அப்படின்னு சொல்றது நியாயமா இருக்கும். அதற்கு நீங்க 39 கோடியில் சமாதி கட்டிட்டீங்கல்ல சார். சீமான் ஒழுங்கா பேசினாரு, அவரை இழிவுபடுத்துவது போல கொச்சைப்படுத்துவது போல பேசினால்தான் அவர் ஏற்கனவே உணர்ச்சிகரமா பேசக்கூடியவர். பட்டிக்காட்டு தமிழர், அதற்கு தான் முக்தார் அவர்கள் சொல்றாரு நானும் பட்டிக்காட்டு தமிழன், நானும் உரிமையில பேச நீங்க ஏத்துப்பீங்களா? எதிரே பேச வைத்தது யாரு என்று நான் கேட்டேன் முக்தார்ட்ட. அப்புறம் வந்து கலைஞருடைய சாதனைகள் அப்படின்னு அவர் படிச்சார். அது ஒண்ணு இல்ல கீழே போட்டு நான் மொத்தத்துல படிச்சு முறை சொல்லிட்டு வந்துருக்கேன். ஒரு பக்கம் 13-14 நிமிடங்கள் படிச்சிருக்காரு. அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல சொன்னேன் இந்த சாதனைகள்னு நீங்கள் படித்ததெல்லாம் என் ஊர் தலையாரி செய்ய வேண்டிய வேலை என்ன அவருக்கு கோபம் அழுகுறோம். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ளே போயினுக்குது அழுவலன்ற. அதே போல் 1991 ஐயா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த சிலை உடைப்பு விவகாரமே ஐயா இந்த தமிழ்நாட்டிலே இவர் சிலையில் என்னங்க வருது? அம்பிட்டு பேர் என்ன தூக்கி போட்டு அடி அடினு அரிசிக்கு அப்புறம் தாண்டா அவங்க ரவுடி ஆனது பேரு புகழ் பண்டா எல்லாம். முதல் முதலில் தமிழ்நாட்டில் ஒரு சிலை உடைக்கப்பட்டது ஐயா கலைஞர் சிலை, ஐயா எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கு. என்ன இழிச்ச வாய பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட தனி நாடு கெட்டவர்கள், அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு. ஆனா அது இடுகாடாகி போச்சு. இப்போ நீங்கள் செய்யாத ஒன்றை பக்கத்தில் உள்ள மாநில
முதலமைச்சர் தனக்கு தன்னுடைய அரசுக்கு ஆபத்து வரும்போது போட்டு பெற்றுத்தந்த தீர்ப்பல்லவா இன்றைக்கு இந்தியா முழுவதும் உள்ள மாநில அரசுகளின் உரிமையை பாதுகாப்பு. அப்போ எஸ்ஆர் பொம்மைக்கு கர்நாடகத்தில் எவ்வளோ பெரிய நினைவு சின்ன வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, என் கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்கிறானே. 1968 வரை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்த தமிழ் வழி கல்வி உரிமை பறி போனது யாருடைய ஆட்சியில்? இவர் தான், இவருக்கு இதான் வேலை. அடுத்து 1975 வரை நீங்க சொன்னது கல்வி உரிமை, மாநில பட்டியல் இருந்தது கல்வி உரிமை. அது எமர்ஜென்சில போச்சு, இருக்கட்டும், எடுத்து போராடி இருக்கணும்ல. போனால் போகட்டும் போட. அந்த மாநில கல்வி உரிமையை இழந்த யாருடைய பேனா? ஐயா கலைஞருடைய பேனா. கொஞ்சம் காட்டு வச்சுக்க. என்ன பார்த்தா இப்பூசத்துல அழகு குத்துற மாதிரி குத்தி இருக்கிற. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க படிக்கிற பட்டியல் முரசொலிக்கு அனுப்புங்க, அவங்க போடுவாங்க. தமிழ்நாடு அரசு அதை பார்க்கும் பார்த்து விட்டு உலகத்திலே தலை சிறந்த ஊடகவியலாளர் ஒருவர் இருக்கிறாருன்னா அது முக்தார் ஒருவர் தான். அந்த விருதை உங்களுக்கு அரசு கொடுக்கும், பண முடிப்பும் கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் உண்மையில பதிவு பண்ண தம்பி. அவர் மூலமே பட சொல்லுங்க பாரு, ஆண்மை உள்ள ஒரு ஊடகவியலாளர். ஒரு மணி நேரம் பத்து நிமிடம் எடுத்த அந்த முழு காணொலியும் பட சொல்லுங்க. காரி துப்பிடுவாங்கயா. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி நீட்டு 8 மாதங்கள் பொறுத்திருங்கள் மாணவ கண்மணிகளே, நான் முதலமைச்சரா வந்துருவேன், அதுக்கப்புறம் நீட்டு இருக்காருனாரு. இன்னைக்கு இன்னைக்கு 8 ஆயிட்டு, 3 ஆக போகுது. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். இந்த நீங்க படித்த பட்டியல் என் ஒரு தலையாரி மிஞ்சி போனா தலைமைச் செயலாளர் வரைக்கும் செஞ்சிருவாங்க. இதெல்லாம் சாதனையே கிடையாது, நிர்வாக நடவடிக்கை எந்த முதலமைச்சராக இருந்தாலும் செய்யக்கூடிய ஒன்று தான் என்று சொன்னால் அதில் தான் அவருக்கு கோபம் வந்துட்டு. வரவே மாட்டேன் அப்புறம் வேற 2-3 அங்க உள்ள பணியாளர்லாம் வந்து இல்லையா அது சரியா வராது, நாங்க இப்படியே போட்டுருவோம். ஆனா அது போடுங்க, அதை பத்தி என்ன இருக்கு, ஆனா எல்லாத்தையும் போடணும். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.